கருவறை ஆலயம் அப்படிங்கிற அந்த சொல்லு ஆன்மா அந்த இடத்துல போன உடனே லபிக்கணும். ஆன்மா எதை அடையணும்னு நினைக்கிறதோ அதற்கு வேண்டிய ஒரு பரிபக்குவ நிலை ஆலயத்திலே இருந்து அனுகிரகித்து தரப்படுகிறது. அது எந்த இடத்துல நாம் நின்னால் கூட முடியுமோ, கருவறையினுடைய மிக அருகாமையிலே நாம் நிற்கும் பொழுது அது ஒன்று சேரும். ஆலயத்தினுடைய வழிபாடு பரார்த்த வழிபாடு, ஆத்மார்த்தமா ஒரு பூஜனைய யாரால சம்பூர்ணம் செய்ய முடியுமோ அவளால பரார்த்த பூஜை பண்ண முடியும். ஆன்மார்த்த பூஜைக்கு என்ன அவசியம்? குருமுகமாக தீட்சை பெற்றிருத்தல் அவசியம். இதுக்கு ஆத்மார்த்த பூஜை பண்றதுக்கு குருமுகமாக இருந்து குருவிடத்திலேயே பயிற்சி பெற்று குருவிடத்திலேயே அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு அதற்கு பிற்பாடுதான் நாம் இவற்றை செய்வதற்கு தயாராக முடியும். அதற்கு முன்னாடி நிறைய மந்திர தீட்சைகள் இருக்கு. யாரோ பிராமணன் அப்படிங்கிறவன் நேர சன்னதி உள்ள போய் சுவாமியை துப்பிட முடியுமான்னா கிடையாது. சரி, பிராமண குலத்துல பிறந்திருக்கானே இவன் கருவறை உள்ள போக முடியுமானா? முடியாது. ஒரு பெரிய பீடாதிபதி ஜெகத்குரு கர்ப்பகிரகத்துக்குள்ள போக முடியுமா? முடியாது. என்ன காரணம் அப்படின்னால் அதற்கு சில விதிகளை அனுசரித்து தரப்படுகிறது. ஒரு வார்த்தையை அப்பப்போ பயன்படுத்துறது உண்டு, கால தேச வர்த்தமானம். அது நம்மளுடைய பாரத தேசம் முழுக்க இந்த பூஜனை முறைகள்ல ஆலயத்தினுடைய பயன்பாட்டுல நிறைய விஷயங்களை இதுல அனுகிரகித்து தரப்படுறது. பாரத தேசம் முழுக்க புண்ணிய பூமியானாலும் கூட நம்ம தட்சிண பிரதேசத்துல, அதாவது ராமேஸ்வரத்திலிருந்து ஆரம்பிச்சு சிலகாத தூரம் உத்தர பிரதேசம் வரைக்கும், அதாவது ராமேஸ்வரத்திலிருந்து ஆரம்பிச்சு திருமலா திருப்பதி பர்யந்தம், இதற்கு சில அந்த சமுத்திரத்திலிருந்து சில அபரிமிதமான ஒரு அருளாற்றல் பதிஞ்சிருக்கு. அந்த இடம் முழுக்க 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 ஆகமங்களினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. சுவாமி ரொம்ப ஆசைப்பட்டு பிரயாசப்பட்டு பிரவேசம் பண்ணின புண்ணிய பூமி ரொம்ப பரிசுத்தம். அதுல நம்மளுடைய பாரதத்துல நாம வாழக்கூடிய திராவிட பிரதேசமாக இருக்கக்கூடிய நம்முடைய புண்ணிய பூமி கேரளம், நாம் வாழக்கூடிய நம்முடைய தமிழகம், நம்முடைய ஆந்திர பிரதேசம், இது மூணுமே ஆகமத்தினுடைய அடிப்படையில நுணுக்கமா வருது. அதற்கு எந்த அளவுக்கு அதற்கு ஆச்சாரியங்கிறவன் தகுதியாக இருக்க வேண்டும், ஆச்சாரியனுடைய தகுதி நிர்ணயித்து தரப்படுகிறது. பூஜா முறைகள்ல சிவாலயங்கள் முழுவதும் சிவாகமும் சைவாகமும் என்கின்ற அந்த அடிப்படையிலே தான் ஆலயத்தினுடைய கட்டுமானம், ஆலயத்தினுடைய அமைப்பு, விக்கிரகங்களினுடைய பிரதிஷ்டை, ஆச்சாரியத்தினுடைய தன்மை, பூஜிப்பதற்கு உண்டான முறை, காலத்திலே செய்ய வேண்டிய நித்திய நைமித்திக அவ்வப்பொழுது வரக்கூடிய விசேஷமான பூஜைகள் என்றும், காம்யார்த்த பூஜைகள் என்றும், உற்சவங்கள் முதற்கொண்டு ஆரம்பிச்சு பிராயச்சித்தம் பர்யந்தம் எப்படி செய்ய வேண்டும், எதற்காக செய்ய வேண்டும், ஏன் செய்ய வேண்டும், யார் செய்ய வேண்டும், எங்கு செய்ய வேண்டும், இதனால் என்ன கர்ஷனாதி பிரதிஷ்டாந்தம்,
அப்படின்னு ஒரு விசேஷமான ஒரு விதி. இதெல்லாம் கை கொண்டுதான் நம்முடைய யுகம் கடந்து இருக்கக்கூடிய காலங்கள் முதற்கொண்டு இந்த நொடிப்பொழுது வரைகளை அனுஷ்டித்து வரப்படுகிறது. எல்லா பிராமணனும் சன்னதி உள்ள நுழைஞ்சிட முடியாது, எல்லா துறவிகளும் சன்னதி உள்ள நுழைஞ்சிட முடியாது. யார் யாருக்கு எந்த ஸ்தானம் அப்படிங்கிறது அவசியம். மருத்துவமனைக்கு போறோம், டாக்டர் நம்மளுடைய உடம்ப பரிசோதனை பண்ற, சார் எனக்கு நீங்க பண்றதே புரியலையே, நமக்கு தேவை வியாதி செஞ்சா போகணும். அறுவை சிகிச்சை அரங்கத்துக்குள்ள நான் போய் பார்க்கணும் அப்படின்னா முடியாது. யாருக்கு நோய் வாய்ப்பட்டிருக்காரோ அவா உள்ள போகலாம். அதை சரி பண்ணக்கூடிய அதிகாரி தன்னுடைய கரத்திலே விசேஷமான அஸ்திரங்களை கையிலே கை கொண்டு செல்லலாம். நான் போகணும்னா வாசல் நிறுத்திடுவாங்க. அதற்கென்ற சில தகுதிகள் தேவைப்படுகிறது. அழிந்து போகக்கூடிய இந்த உடம்பை பற்றிய நிர்ணயம் இருக்கக்கூடிய இடத்துக்கே இந்த தகுதி என்பதை போல் இருக்கும் போது நம்முடைய சந்ததி அழியாத ஆலவரமாக்கி தருவதற்கு உரித்தான கருவறை எவ்வாறு நிர்ணயித்திருத்தல் வேண்டும் என்பதை அனைவரும் அறிய வேண்டும். அந்த கர்ப்ப கிரகத்தின் உள்ளுக்குள்ள பிரவேசம் பண்ணணும். அந்த இடம் எப்படி இருக்கும், அந்த இடத்து உள்ளுக்குள்ள நாம பயணப்படணும் அப்படின்னாலே என்னமோ உள்ள போறோம், தேங்காய உடைக்கிறோம், மாங்காய உடைக்கிறோம், எதையோ பண்றோம், கண்பூரத்தை சுத்தி சுத்தி காமிக்கிறோம், கொண்டு வந்து பாலை கொண்டு போய் கொட்டுறோம், என்னமோ பண்றோம். கருவறையினுடைய தன்மை, சிசுவாக நாம் வயிற்றிலே இருந்த பொழுது அந்த இடம் எவ்வாறு சூழ்ந்திருந்ததோ, எந்த அளவுக்கு தேவையான பஞ்சபூதங்களினுடைய பாதுகாப்புக்கு உட்பட்டு இருந்ததோ அந்த இடம். அதுக்கப்புறமா மூலமூர்த்தி கிட்டக போய்க்கலாம். கர்ப்ப கிரகத்தின் உள்ளுக்குள்ள போகணும்னா யாருனா அதுதான் ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியத்துவம் கைவரப்பெற்றவர்களால் புக முடியக்கூடிய இடம், படித்து பார்த்து கேட்டு அனுபவித்து அருள் பெற்று அருளை உணர்ந்தவர்களால் செல்லுவதற்குரித்தான இடம். இதுதான் ஆத்மார்த்த பூஜை, பராத்த பூஜையாக வெளிப்பட்டுள்ளது. நம்ம பாரத தேசத்துல தமிழ்நாடு கடந்து கொஞ்சம் பயணப்பட்டோம் அப்படின்னு கேட்டோம்னா வேற வேற இடங்கள்ல வேறு வேறு விதமான பூஜை, பக்த பிரதிஷ்டைன்னு உண்டு. அந்த பக்த பிரதிஷ்டை உள்ள இடத்துல பக்தர்கள் நேரடியா போகலாம். காசி விஸ்வநாதர் கோவில்ல நாம போகலாம், நாமளே ரெண்டு பத்ர புஷ்பத்தை சாப்பிடலாம், நாமளே நமஸ்காரம் பண்ணிக்கலாம், நாமளே பூஜை பண்ணிட்டு வெளியில வந்துடலாம். நம்ம ஊர்ல இருக்கிற சிவன் கோவில்ல அர்த்த மண்டபத்துக்கிட்ட நிக்கணும்னா கூட தேவைப்படுது. காரணம் என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பிரதிஷ்டை மூர்த்தியினுடைய தன்மை ஒண்ணு, அந்த இடத்துல பிரதிஷ்டை முறை வேறு. ஏன் இதை நாளைக்கு காலையில மாத்தி வைக்கிறேன்? நம்மளுடைய இல்லத்துல வாசல் படி வழியா தான் நம்ம வர முடியும், ஜன்னலை திறந்து அது வழியா வர முடியாது. அதுக்கு பேர் திருட்டுன்னு பேர் புரியுறது. அது மாதிரி நாம் இதற்கு உண்டான வாசல் இது, ஆகமம் இப்படித்தான் வர வேண்டும். அங்க இருக்கிற வாசல் வேற, அங்க இருக்கிற பிரதிஷ்டை வேற, அங்க இருக்கிற பூஜா முறை வேற. தயவு செய்து கவனித்து தெரிந்து எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆச்சாரியனுடைய தன்மையை சொல்லிட்டு இதனுடைய அவசியத்தை சொல்றேன். ஒரு ஸ்லோகம் சொல்றது, ஆசினோ ஹிதி சாஸ்திரார்த்தம் ஆச்சாரே ஸ்தாபயித்யவீஹி ஸ்வயம் ஆச்சாரதே தஸ்மாத் யஸ்மாத் ஆச்சாரியம் உச்யதே அப்படிங்கிறது. ஆச்சாரியங்கிறவன் யார் அப்படின்னா இப்படி பண்ணு இப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்றவன் இல்லை,
அதுபோன்று பாதித்து வாழ்ந்திருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அப்படின்னா சிலாமூர்த்தம் அதாவது விக்கிரகத்துக்கிட்டே இருக்கக்கூடிய எந்த அளவுக்கு ஆற்றல் உண்டோ அந்த அளவுக்கு ஆற்றலுடைய 1% அந்த ஆச்சாரியனிடத்தில் தங்கும். அப்பதான் அந்த விக்கிரகத்துக்கு சமீபத்தில் அவனால போக முடிகிறது. விக்கிரகசிய பிரபாவேன அர்ச்சகசிய பிரபாவேது. சிவாலயங்கள்ல சுவாமிய போய் நமஸ்காரம் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. சுவாமிய பூஜிக்க கூடிய அர்ச்சகரை நமஸ்கரித்தாள். சரி, இவெல்லாரும் தொட்டா தயவு செய்து வறந்தும் கருவறையில் நுழைய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் மறந்து போய் தெரியாமல் தொட்டு விட்டால் அந்த வம்சமே அத்து போய்விடும், சாம்பலாக போய்விடும். மிகவும் ஜாக்கிரதை. பெரிய பவர் வரக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கலை போய் அந்த அதிகாரியை தவிர எனக்கு ஆசையா இருக்கு, அவன் தான் ஏறலாமா, நான் ஏறப்படாதான்னு ஏறினேன்னு அடிச்சு தூக்கி விட்டு. சாதாரணமாக வரக்கூடிய மின்சாரத்தை தாங்கி தக்க வைத்திருக்கக்கூடியது இது. யுகம் யுகமாக தன்னுள்ளேயே அருளாற்றலை அருளாளர்களால் பூஜித்து பிரதிஷ்டித்து காத்து தரக்கூடிய அலப்பரிய அதிர்வலைகளை ஊடகமாக கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் இது எலக்ட்ரிக்கல் வைப்ரேஷன். கவனம் தேவை. அவற்றோடு சிந்தித்து செயல்படுவோம். எல்லாவற்றிற்கும் எல்லா காலத்திலேயும் எல்லோருக்கும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம், எல்லோரும் இன்புற்றிருக்கவே நினைப்பதும் வேறென்று வேறொன்று வருகிறேன் பராபரமே என்கின்ற அந்த சொற்றொடர் தான் அத்தனை பேருக்கும் நன்மை சூடுவதற்குத்தான் பரார்த்த பூஜை. பார்த்து செயல்படுவோம், பாதுகாப்பாக இருப்போம், அருள் பெறுவோம். அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு உண்டான சூக்ஷ்மமான விஷயங்களைத்தான் சொல்கிறேனே தவிர யாரையும் புண்படுத்தப்பட வேண்டும் என்ற எண்ணம் ஒரு நெல்முனை அளவு கூட கிடையாது. அறிவோம், தெளிவோம், சிவத்தை சிந்திப்போம். மேலும் இது வளர இருக்கிறது. ஓம் நமசிவாய.